1 தெசலோனிக்கேயர் நாலாவது அதிகாரம் அதன் 17வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. மேகம் மேதில் இயேசு ராஜ மேகம் தாராரே, மேகம் மேதில் இயேசு ராஜ மேகம் தாராரே, ஆயத்தமுள்ளவையாவாயும் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளவையாவாயும் சேர்க்க அவரே வாராரே, மேகமேதல் இயேசு ராஜன் மேகம் வாராரே, மேகமேதல் இயேசு ராஜன் ஆண்டவராகிய தேவன் மேகம் மீதில் சீக்கிரமா வரப்போகிறார். யாருக்கு சந்தோஷமா இருக்கு? ஹாலேலூயா, ஹாலேலூயா. யார் சந்தோஷப்படணும் தெரியுமா? இப்போது இந்த நொடி ஆண்டவர் மேகம் மீதில் வந்து எக்காலம் ஊதி ஆர்ப்பரிப்பு சத்தத்தை கேட்பதற்காக தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் நித்திய ஆகாயத்தில் வந்து நிற்கிறதை காணும் ஒவ்வொரு ஆளும் அவரோடு போய் சேர்ந்து கொள்வோம். ஆமென். அதை ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கி அவர் நம்மளை கொண்டு போயிடுவார். ஆமென். அப்ப அந்த ஒரு நொடி பொழுதுல நாம் மறுரூபமாகி அவரோடு சேர்ந்து கொள்ளுவேன் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப இப்ப இந்த நேரம் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நம்ம ஆராதனை முடிய முன்ன ஆண்டவருடைய வருகை எக்கள சத்தம் கேட்குதுன்னா கேட்கப்படும் போது பரலோகத்து போவதற்கு ஆயத்தமா யாரெல்லாம் இருப்பீங்க? கரங்களை வசதுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த ஆராதனை முடியும் என்ன எக்கால சத்தம் கேட்கும் இல்லையா? கேட்டு அவர் வந்து நிக்கிறாருன்னு தெரிஞ்சா யாரெல்லாம் பரலோகத்து போவியா? ஆமே.
ஹalleluya 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 அப்ப அந்த நொட்டி பொழுதுல அந்த எக்கால சத்தம் நம்ம காதுல கேக்கும் அப்ப அவர் வாராருன்னா யாருடைய காதுல எல்லாம் எக்கால சத்தம் கேக்கும் எக்கால சத்தம் கேக்கலங்க பரலோகத்து போக முடியாது ஆமே ஆரவர சத்தம் கேக்குமா எப்ப எக்கால சத்தம் நம்முடைய காதில் கேக்குதோ இந்த வஸ்திரம் எல்லாம் கீழே விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை தெரிந்தவர்கள் ஐயோ பீட்டருக்கு ட்ரெஸ் கிடக்குது ஆளை பார்த்த காணல ஆமே ஹalleluya இந்த வருகையை பற்றி இரண்டாவது வருகையை பற்றி ஒரு நாள் பிரசங்கம் நல்ல மகிமையா பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தேன் ஆமென் ஹalleluya 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 அது ஒரு மகிமையான அனுபவம் ஆமென் ஹalleluya இவ்வளவுதான் நல்லத ஸ்டைல்ல சட்டை தச்சு போட்டால அந்த சட்டை போவாது அந்த சட்டை என்ன செய்யாது அப்படியே நம்ம கலர் தண்ண ஆட்டோமேட்டிக்கா கலந்து கிளர் வந்துரும் ஆமென் மகிமையின் ஆடையோட மகிமையின் ஆடைன்னு என்னது ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த ஆடை யாரெல்லாம் தரிச்சிருக்கிறது ரட்சிப்பின் ஆடையில நான் இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஜெகஜோதியாக ஜெலிக்கும் ஆமே இந்த வஸ்திரம் என்ன செஞ்சிடும் அதுக்கு அடையாளம் நம்ம பாவம் எல்லாம் உலகத்துல விழுந்து போயாச்சு ஆமேன்னு சொல்லு எப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிகிறோமே அப்பொழுதுதான் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும் ஆமென் ஹalleluya ஹalleluya அப்ப மேகம் இதில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் மேகம் ஒரு எப்படி ஒரு 5000 கிலோமீட்டர் ஆது இருக்காதா கூட இருக்கு இல்லையா 5000 இல்ல அந்த பிரகாரம் ஒரு ஒரு 10000 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும் 10000 கிலோமீட்டர் ஆமென் 12000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல 12000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல எக்கால சத்தம் துணிக்கும் போது கர்த்தர் ஆகாய நித்திய ஆகாய வானத்திலே வந்து நின்று தூதர்களும் பரிசுத்தவான்களும் எக்கால சத்தத்தோடு வந்து நிற்கிற சத்தம் உன் காதில் கேட்காவிட்டால் நிச்சயம் நித்தியம் இல்லை போக முடியாது போக முடியாது ஹalleluya ஹalleluya அப்படி காது கேட்குமானால் நிச்சயமா நீ போயிருப்பாய் ஆமென் வாசி பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆமென் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறது யாரெல்லாம் இவ்விதமா இப்ப எப்படி நம்ம ஊழியக்காரர் அன்னை இயேசு கிறிஸ்து சொன்னது இன்னை நான் சொல்றேன் ஊழியக்காரரும் நீங்களும் எப்படி நெருக்கமா இருந்து பேசுறோம் உறவாடுகிறோம் பாடுகிறோம் ஆராதனை செய்கிறோம் சேர்ந்து என்ன செய்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இதே போல இப்ப ஊழியக்காரனோடு சேர்ந்திருந்து எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இருந்து பேசி உறவாடி ஆண்டவரை ஆண்டவராகிய தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறோம் பயன்படுத்துவோம் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார் ஆமென் ஹalleluya அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவராகிய தெய்வத்தை நாம் இன்னா இருந்து ஆராதிக்கிறது போல அங்க ஆராதிப்போம் ஆமென் பாருங்க பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அன்னைக்கு ஆண்டவரோடு எவ்விதமாய் சேர்ந்து இருந்து உறவாடினார்களோ அதே போல ஆண்டவருடைய மகிமையில இன்னைக்கு நாம் இன்னைக்கு போதகரோடு எப்படி சேர்ந்திருந்து ஆராதிக்கிறோமோ இதே போல பரலோகத்தில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம் ஆமென் மேகம் மீதில் இயேசு ராஜன் மேகம் வாராரே மேகம் மீதில் இயேசு ராஜன் மேகம் வாராரே
ஆயத்தம் உள்ளவர மட்டும் இனிமே எங்க போகணும் என்ன வேண்ட போகணும் அஞ்சு கன்னிகளை போல அஞ்சு கன்னி ஓகே அஞ்சு பேர் என்ன செய்யணும் இனிமேதான் என்ன வேண்ட போகணும் இப்ப இந்த பொழுது இந்த சத பொழுதுல ஆண்டவருடைய வருகை இருந்தா ஒரு நொடி பொழுது மறு ரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுது மறு ரூபமாவே மகிமையில் மறு நொடிக்கு இல்ல காத்திருக்க மாட்டார் மறு நொடி ஆண்டவரே என் பிள்ளை ஒரு உண்மை கொடுத்துட்டு வரேன் என் புருஷனார மட்டும் கண்டுட்டு வரேன் என் பொண்டாட்டிட்டு அன்பாட்டு ஒண்ணு சொல்லி அங்க அதுக்கு எட்டமே இருக்க ஒண்ணு வேண்டாம் எங்க வழி நடத்தின பாஸ்டர் நான் ஒன்னு பார்த்துட்டு வர அதுக்கு ஒண்ணு இல்ல ஒரு நொட்டி பொழுது ஆயத்தமாய் இருக்கிறவங்களை மட்டும் ஆண்டவராகிய தேவன் கொண்டு போவார் கொண்டு போய் அங்க எப்படி இருப்போம் தெரியுமா எப்படி இருப்போம் தெரியுமா ரெண்டு கை யாரெல்லாம் கொண்டு வந்தது கொண்டு வந்தவங்க மட்டும் கையை காட்டுங்க பார்ப்போம் அப்படியே அப்படியே ஒரு கரம் தட்டி கொடுங்க பார்ப்போம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே வழி தப்பி நான் தீர்ந்தேன் சுமந்த வழி தப்பி நான் தீர்ந்தேன் பாவ வழியாக சுமந்தாலே ஆனால் இயேசு கைவிடா தானே வந்து பாருங்க ஒரு வாரம் திங்கள் ரெண்டு சனிக்கிழமை வரை நீ சபைக்கு வரலன்னு வச்சுக்க ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டரை வந்து பார்த்ததும் வந்து பிரைஸ்லான்னு சொன்னதும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருதா வரலையா யாருக்கெல்லாம் வரல சந்தோஷம் வருது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஐயோ பாஸ்டரை பார்த்தேன் பாஸ்டர் இப்படி இப்படி விண்ணப்பங்களை சொல்றது ஒரு சந்தோஷம் இந்த மாம்சத்தில் இருக்கிற கேடு கெட்ட இந்த மானிடனை பார்த்த உனக்கு இவ்வளவு சந்தோஷம் வருதுன்னா ஆண்டவராகிய தெய்வத்தோடு இருந்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு இந்த பாட்டை பாடினா எம்புடு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஆமென் அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தா முற்றும் என்னை மாற்றினா சந்தோஷம் பொங்கி பொங்குதே இந்த சந்தோஷத்தை உன்னையும் என்னையும் வழி நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் தருகிறேன் என்று வாக்கு தருகிறார் அதுதான் இந்த வசனம் ஆமென் யாரெல்லாம் விசுவாசிக்கிறது பாருங்க எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்கிற விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ரெண்டு கரங்களையும் உசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா ஹாலேலூயா அப்படியே யோவான் 14வது அதிகாரத்துக்கு வாங்க 14:3-9 வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் ஆமேன் ஆமேன் ஹாலேலூயா ஆண்டவர் அப்ப நித்தியத்துக்கு யார் வேண்டி போயிருக்கிறாரு ஆண்டவராகிய தெய்வம் இப்ப இந்த பூமியை விட்டு நித்தியத்துக்கு போனது நமக்காக தான் ஆமென் ஆமென் அதே போல நித்தியத்தை விட்டு அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டதும் நமக்காக தான் ஆமென் இனி அவர் மேகம் மீதில் வருகிறதும் நமக்காக தான் ஆமென் இப்படி இந்த மூணும் எனக்காக என்று சொல்ல
எனக்காக சொன்ன சொல்ல தகுதி உள்ளவர்கள் மட்டும் கரங்களை உசத்தி அல்லேலூயா சொல்லுங்களா. சோத்திரம், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த மூணும் நமக்காக சொல்ல நம்ம தகுதி உள்ளவர்களாயிருக்கணும். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவத்தில் வாழ்ந்த, நம்முடைய சாபத்தில் வாழ்ந்த, நம்முடைய அக்கிரமத்தில் வாழ்ந்த எடுப்பதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காக உலகத்தில் வந்தார். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வந்த தேவன் அவர் நமக்காக பாடுகளை பட்டு முடிந்ததும் இனி இந்த ரட்சித்த பிள்ளைகளுக்காக ஒரு வீடை ஆயத்த பண்ணுவதற்காக, ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவதற்காக பேயிருக்கிறார். ஆமென், ஹாலேலூயா. எத்தனை வீடு அங்கு காலியாயிருக்கிறதோ அத்தனை வீடையும் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சோன்னா திரும்ப வருவார். யார கூட்டிட்டு போக்கு? ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு போக்கு. அப்ப யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது? கையை வைத்துங்க பாப்போம். அப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் கூட்டி கொண்டு போவதற்கு திரும்ப வரப்போகிறார். இந்த மூன்று காரியமும், ஒன்று அவருடைய, அவர் முதல்ல மானிடனாக வந்தது, இரண்டாவது விண்ணகம் சென்றது, மூன்றாவது திரும்பவும் வருகிறது நமக்காக. ஆமென் சொல். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்க, பரம பிதாவுக்கு ஒப்பாக இருக்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் நின்று கொண்டு செய்கிற, அவர் மரித்தும் உயிரோடு எழுந்த இந்த ஆண்டவராகிய தேவன் உனக்காக எனக்காக எவ்வளவு எவ்வளவு பாடுகளோடு, எவ்வளவு வேதனைகளோடு இருக்கிறார் நினைச்சு பாரு. அவர் மூன்று தரம் ரெண்டு தரம் உலகத்தில் வருகிறார், ஒரு மூன்று தரம் வருகிறார், அதில் ஒரு தரம், நாலாவது தரம், ஒரு தரம் விண்ணகம் செல்லுகிறார். ஆமேன் சொல்லு, ஹாலேலூயா. கடைசியில ஒரு நாள் வருவார். எதுக்கு? யுத்தம் போட்டு இந்த ஜனங்கள்ல ஒரு சில ஜனங்களை மீண்டு கொண்டு போய் பிசாசின் தலையை உடைப்பதற்காக. அதுதான் இரண்டாவது வருகை. இதுக்கு முன்ன ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையில ஒன்னையும் என்னையும் மீட்டு கொண்டு போவதற்காக வருகிறார். அமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்க, உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை எப்படி எப்ப கட்டி முடியுதோ அப்ப வருவார். அமேன், அமேன். அது வரைக்கும் கால தாமதமாகிக்கிட்டே இருக்கிறார். அமேன் சொல்லு, ஹாலேலூயா. அதுதான் சில பிள்ளைகளுக்கு அங்க வீடு கட்டுவாரு, இடிஞ்சு போடும். திரும்ப ஒன்னையிலிருந்து கட்டுவாரு, கொஞ்சம் உயரம், கொஞ்சம் இடியும். பின்னும் கட்டுவாரு, இடியும், இடியதும், 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 எட்டியதும், இடியும். பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு. கையில்லாத வேலையினால், அவருடைய மகத்துவத்தினால் நமக்கு அங்க ஒரு வாசஸ்தலத்தை கட்டிகிட்டே இருக்கிறாரு. ஆமே, நம்ம என்ன செய்யும்? இடிச்சு போடியும். அவர் பின்ன மனதுருகி பின்னம் கட்டுறாரு, இடிச்சு எப்ப கட்டி முடியுதோ அப்ப உன்னை கூட்டிட்டு போவாரு. அதுக்கு முன்ன கூட்டிட்டு போன உன்னை எங்க கொண்டு வைப்பாரு? பனியில நனைய வேண்டிய இருக்கும், மலையில நனைய வேண்டிய இருக்கும், அது பயங்கர பாடாரு. ஆமேன் சொல்லு. அப்ப உனக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை அங்க எப்ப ஆயத்தம் பண்ணுகிறாரோ அப்ப வருவார். அமேன், அமேன் சொல்லு. அப்பதான் நமக்கு வருகை இருக்கும். ஒருவேளை மேகமீதியில் கர்த்தர் வருகிற நாட்கள் தள்ளிக்கொண்டே போவோமானால், எப்ப நமக்கு வீடு கட்டி முடியுதோ அப்ப இந்த ஒன்னே இல்லைங்க என்ன கூட்டிட்டு போக வருவார். அப்பளும் அந்த மேகம் மீதில் எக்காலம் சத்தம் கேட்க தான் சொல்லுவாங்க தெரியுமா. மக்களை ஒரு பாட்டு பாடுங்க, மக்களை ஒரு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளை எனக்காக ஒரு ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுங்க. அப்படியே பாடி பண்ணிருக்கும் போது எக்கால சத்தம் ஊதும். இந்த மனுஷனுடைய ஆவியாத்தம் அவர்கிட்ட பேரும். அமேன், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது பாருங்க, நல்லா பாத்துருங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களை இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, அங்க தந்த வாக்கு தத்தம், அங்க சொன்ன வார்த்தை இங்க அவர் நிறைவேற்றி சொல்லுகிறார். அங்க அவரோடு கூட இருந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை சேர்ந்து இருக்கிறதை இங்கு சொல்ல, நான் உன்ன என்னோடு கூட வைப்பதற்காக வந்து கூட்டிட்டு போவேன். இதுக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறதோ அவர்கள் பேசுவர. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அவர் போற இடம் யாருக்கெல்லாம் தெரியும்?
எங்க போறாரு போனாரு பிதாவின் வலது பக்கத்துல அமேன் ஹாலேலூயா மூன்றாம் வானம் என்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல அவர் போயிருக்கிறார் அமேன் ஹாலேலூயா 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 அதான் சொல்றாரு நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் யாருக்கெல்லாம் வழி தெரியும் எங்கேயும் நாளையும் நடப்பிடிச்சிருவோம் பண்டு செருப்பு இல்லாம எங்க இல்லாம மலையாறி போகணுமா ஆண்டவர் இடத்துக்கு அறிஞ்சு அதே போல நம்மளும் நாளை கால நாள் ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே நடப்பிடிச்சிருவோம் யாருக்கெல்லாம் வழி தெரியும் என்ன வழி இமயமலையில உச்சியில் போனா போய் தொட்டுடலாம் அப்படித்தானே என்ன வழி சொல்லுங்க பாப்போம் இயேசுவா வசனம் வழி வசனம் அந்த வசனத்தை யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார்களோ அதுதான் வழி வசனத்தை தெரியாமல் அதாவது காம கண்ணினால் மோக கண்ணினால் இச்சை கண்ணினால் பாவ கண்ணினால் யாருடைய கண்கள் கெட்டி வச்சிருக்கிறதோ அவங்களுக்கு இந்த வசனம் என்ன செய்யாது தெரியாது தெரிஞ்சது போல இருக்கும் தெரியாது அறிஞ்சது போல இருக்கும் அறியாது புரிஞ்சது போல இருக்கும் புரியவே புரியாது அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா வழி தெரியாதவர்கள் வசனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் வசனத்தை கற்று தெரிந்து கொள்ளாதவர்கள் மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வார பாடதா முடியும் போய் சேர முடியாது என்ன செய்ய முடியும் பாடதா முடியும் போய் சேர முடியாது அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரு பாடுபட்டவர் தாமே பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரு பாடுபட்டவர் தாமே கோடு நமக்கோ குறைவில்ல பலனைய கூவிய கொடுத்திடுவா கோடு நமக்கோ குறைவில்ல பலனைய கூவிய கொடுத்திடுவார் இதுதான் நிறைய பேருக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை என் வீட்டிலையும் நம்ம ஆராதனை தானே செய்கிறோம் அங்கே ஆராதனை செய்கிறோம் இங்கே ஆராதனை கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவரை ஆண்டவராகிய தேவன் கூவி அழைக்கிறார் அதாவது எக்கால சத்தத்தோடு அழைக்க வருவாராம் அமேன் அவரவர் பட்ட பாடு இயேசு நிமித்தம் நான் நிந்திக்கப்பட்டேன் இயேசு நிமித்தம் நான் வேதனைப்பட்டேன் இயேசு நிமித்தம் நான் அவமானப்பட்டேன் இயேசு நிமித்தம் என்னுடைய சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை ஓசதுங்க பாபா நீ என்ன பாடுபட்ட கிப்டி ஒரு பாடம் படல ஆத்துமாதாயம் செய்து என்னத்தை மனதனை விட்ட அதனால் ஆத்துமாதாயம் செய்தது நிமித்தம் சரீரத்தில் என்ன பாடு வந்து இது வரவே இல்லை ஆமே கைங்களை ஓய்த்துங்க பார்ப்போம் அவமானப்பட்டேன் நிந்திக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர் ஏதாவது ஒண்ணு பட்டேன்னு சொன்னாலும் கை வைத்துங்க ஹாலேலூயா ஹாலேலூயா அவரவரப்பட்ட பாடுகு அவரவர்பட்ட உபத்திரவத்திற்கு அவரவர்பட்ட வியாகுலத்திற்கு அவர் பலனளிக்க இதோ சீக்கிரமாய் வருகிறார் அமேன் அதுதான் பாருங்க நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவன் ஒரு தோமாதாய் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அவன் எப்பளும் சந்தேகம் தான் எப்பளும் டவுட் அவனுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த மனுஷனுக்கு இதனாலதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஜனங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் டவுட் தீராது ஆண்டவர் வர்றான்னா அப்ப எப்படி வருவாரு அது எப்படி வருவாரு ஓ எக்காலம் அது எப்படி நித்தியத்தில் எப்படி நிற்போனும் நமக்கு எப்படி இவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்கு நமக்கு எப்படி காதுக்கு இப்படி குதர்க்கமான ஆலோசனையை செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்று ஏராளம் 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 ரகசிய வருகை இல்லைன்னு சாதிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு ரகசிய வருகைன்னு ஒரு வருகை இல்லைன்னு சாதிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு அமேன்
ஹல்லேலூயா ஆனா அவர் மேகமீதில் இயேசு ராஜன் மேகம் வாராரே இயேசு ராஜன் மேகம் வாராரே ஆயத்தமுள்ளவரே ஆயம் சேர்த்திட அவரே வாராரே இது வசனம், இது வார்த்தை, அதை பாட்டாக இங்கு எழுதியிருக்கு, அவ்வளவுதான். அவர் மேகம் மீது நிச்சயமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது ஒரு மனுஷனுக்கு தெரியாது, வருகிற இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. அது பிதாவின் ஆதீனத்தில் எழுதி அது புதை பொருளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் வரப்போகிறார். அமேன். ஹாலேலூயா. தோமா கேட்கிறான், நீர் போற இடமே தெரியல, எப்படியோ வழி எங்களுக்கு தெரியும். இப்படி கேட்கிற கிறிஸ்தவர்கள் இன்று ஏராளம் ஏராளம். அவர் போய் இருக்கிற இடம் கூட தெரியாது, இருக்கிற இடம் கூட தெரியாது. கேட்டா பர்னான்ஸ் பென்சிகர், அடுத்தது பீட்டர் அல்போன்ஸ், இன்னைக்கு அப்படி பேர் இல்லை, அப்படி டக்கட்டக்கா இவங்க பேரு நல்ல பேரம் வச்சுட்டு டாஸ்மார்க்கில் போய் தொங்குவேன். தெரியாது ஆண்டவர் எங்க போனாருன்னு கூட தெரியாது, அவர் போன இடம் கூட தெரியாது. எப்படி வழியை கண்டுபிடிப்பினோம்? அப்ப தோமாய்க்கு அறியலன்னு சொன்னதுல என்ன சந்தேகம் இருக்கு? கூட இருந்து முடிவு பரியந்தத்திலே சொல்லியாரு. அவர் கடைசி தருணத்தில் சொல்றாரு, நான் போறேன், பயப்படுறேன், உங்களுக்கு ஏற்ற பலனை நான் கூட கொண்டு வருவேன், உங்களுக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேன்னு தைரியப்படுத்திட்டு போறாரு, சொல்லியாரு. சொல்லிய கேட்ட போறேன் பாருங்க, மூன்றரை வருஷம் கூட இருந்து சீசனா இருந்து ஆண்டவருடைய வார்த்தையில கேட்ட தோமா கேட்கிறார், அப்ப ஆண்டவர் இருக்கிற இடம் தெரியாம இன்று கிறிஸ்தவர் இருக்கிறார்கள் என்பதில் ஐயப்பாடு இல்ல, ஐயப்பாடு இல்ல. தோமா கேட்கிறான், போற இடமே தெரியாது, பின்ன வழி எங்க போய் தெரிய போகுது? அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நானே வழி வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாயிடத்தில் வரான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம ஒருவனும் பிதாவுக்கு கிட்ட போக முடியாது. மரியாள் மூலமும் போக முடியாது, புனிதர்கள் மூலமும் போக முடியாது, இந்த பீட்டர் மூலமும் போக முடியாது, இல்ல இந்த இந்துக்களுக்கு சிவன் மூலமும் போக முடியாது, முகமது நபிக்க கூட போக முடியாது. எந்த ஒரு முக்தி பெற்றேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனு கூட போக முடியாது. ஆண்டவர் தான் வழி, அவர் தான் ஜீவன். ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அது ஜீசஸ் ஒரு ஆளும் வழியில் தான் முடியும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? ஆமே. அதுதான், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாயிருக்கிறேன். இயேசு என்கிற வழியில் நடந்து சத்தியம் என்கிற வசனத்தை அறிந்து ஜீவனுக்குள் பிரவேசிக்காவிட்டால், இடுக்கமான வாசலில் பிரவேசிக்காவிட்டால் பரலோகம் இல்லை. ஆமேன். ஹாலேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆமென். ஹாலேலூயா. யாரெல்லாம் பிதாவை காணல, பிதாவை அறியல, காணலன்னு சொல்ல முடியாது, அறியல, அறியாதவங்க கையை வைத்துங்க பாவம். இயேசுவை பற்றி நம்ம அறிஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? பிதாவை பற்றி இன்னும் அறியலன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். ரெண்டு மூணு திருவிழாயில காணாத போன பிள்ளைய முழிச்சது மாதிரி முழிச்சது, எப்படி கை வைத்தகன்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்தது உண்டானால் பிதாவை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயல் எதுவோ அதுதான் பிதாவுடைய சாயல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயல் எதுவோ அதுதான் மனுஷனுடைய சாயல். நீ ஒன்னு அறிஞ்சா இயேசு அறிவ, இயேசு அறிஞ்சா பிதாவை அறிவ. ஆமென். அப்ப பிதாவையும் அறியவில்லை, இயேசுக்கு வழியை அறியலைன்னா ஒன்ன நீ இன்னும் புரிஞ்சு கொள்ளல, உனக்கிட்ட இருக்க பவரை நீ இன்னும் புரிஞ்சு கொள்ளல. மனுஷன் யார் என்கிற அந்த பவர், அந்த வல்லமை மனுஷனுடைய பார்வையினால்
அக்கினி உண்டாக்கலாம். மனுஷனுடைய ஜெபத்தினால், மனுஷனுடைய அதிகாரத்தினால், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமையினால் சமுத்திரத்தை பார்த்து நகர்ந்து போ, மலையை பார்த்து பெயர்ந்து விழு என்றால் அது அப்படி ஆகுமா? இதை நாம் அறியாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒன்ன நீ அறிந்து கொள்ளலன்னா இயேசு அறிஞ்சு கொள்ள முடியாது. அது எப்படி பாஸ்டர், என்ன கொண்டு அதில் எப்ப முடியும்? நீ இயேசு அறியல்ல, மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாச என்கிற கிருபையை பெற்று தேவனுக்குள் நீ நிலைத்து இருந்து உன்னுடைய நடை உடை பாவனை சொல் சுயல் சிந்தனை இந்த ஆறும் கரெக்டா நீ வாழ்ந்துட்டு இருந்தா அவர் உண்மையே சொல்றாரு, அவர் செய்ததை விட பெரியதை நாம் செய்வோமா? ஆனா பாஸ்டர் நான் நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர், இப்ப மூணு நாளா எனக்கு ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர். போச்சு. விசுவாசத்துல நீ பலன் என்று இருந்தா ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிற சத்துரு அங்கு வராது. பவர் ஆஃப் ஜீசஸ் உன்னோடு இருக்கும் போது, அக்னியாகிய ஜீசஸ் உன்னோடு இருக்கும் போது, வல்லமையான ஜீசஸ் உன்னோடு இருக்கும் போது, மகத்துவம் நிறைந்த பரிசுத்தாவியானவர் உன்னை நடத்தும் போது அங்க என்ன இருக்கும்? ஒரு சுக்கும் இருக்காது, இருக்காது. அப்ப இருக்கலன்னா நீ ஒன்ன நீ அறியல, உனக்குள்ள இருக்கிற பவரை நீ அறியல, உன் கண்ணில் இருக்கிற அந்த பவரை நீ அறியல, உன்னுடைய வார்த்தையில இருக்கிற அந்த மகத்துவத்தை அறியல, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த மாட்சிமை நீ அறியல, உன்னிடம் இருக்கிற இயேசுவை நீ அறியல. உன்னை நீ அறியாவிட்டால் இயேசுவை அறிய முடியாது, இயேசுவை அறியாவிட்டால் அவரை அனுப்பின பிதாவையும் அறிய முடியாது, குருடராகவே இருப்போம். ஒன்ன நீ முதல்ல அறியணும். நான் ஒரு செய்தி கொடுத்திருந்தேன், மனுஷன் யார், பவர் ஆஃப் காடுடைய அவதாரம், அவதாரம். உன்னை கோளையாக படைக்கவில்லை, உன்னை அதாவது அந்த சாமர்த்தியம் இல்லாமல் படைக்கவில்லை, ஞானம் இல்லாமல் படைக்கவில்லை, புத்தி இல்லாமல் படைக்கவில்லை, ஆர் அறிவு இல்லாமல் படைக்கவில்லை, மகத்துவமாய் படைத்த ஒன்ன ஆண்டவராகிய தெய்வம் பிரயோஜனப்படுத்துவதற்காக அவர் துடிக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யல, என்ன நாலு நாள் இல்லைங்க மூணு வாரம் ஸ்டடியா இருப்போம், மூணு வாரம் முடிச்சுட்டு அந்த மாசம் கடைசி அப்படி போகும்போது நமக்குள்ள ஒரு சோர்வும் ஒரு அசதியும். இது ஒரு சிலருக்கு எங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பயறு போல எண்ணெயில் கிடந்து துடிப்போம், திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு செத்து போயிரும், ஞாயிறுக்கு முன்னே ஆவியெல்லாம் செத்து போயிரும், செத்து போயிரும். ஆமே. இனி ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும்போது என்னத்தை கண்டம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆண்டவரா ஒன்றும் காணல. ஆமேன்னு சொல். என்னத்தை காணியும் ஒண்ணும் அன்னைக்கு இருந்த மேனைக்கு தான் இருக்கும். இது சுத்த பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற மனுஷன் அல்ல அந்த பிசாசின் மூலமாய் சிந்திக்க வைக்கிறது. ஏன்னா இந்த சபையை பொறுத்த வரைக்கும் இந்த சபையில ஃபர்ஸ்ட்ல வந்து ஆண்டவருடைய பாதத்தில் கால் வச்ச ஒருவர் கூட நன்மையை பராமல் இருக்க முடியாது. அவங்க தான் ஒரு மூணு நாலு வருஷம் கழியம்ப மறந்துடும். என்னத்தை அன்னைக்கு போலதான் இன்னைக்கே இருக்கு, அப்படிதான் என்ன ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். இனி ஒரு சிலர் செத்தாலும் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு ஆமே, அவர்கள் தான் நித்தியத்தில் போய் சேர்வார்கள், அவர்கள் தான் தன்னை அறிந்து வைத்திருக்கிறார். நான் மகத்துவம் நிறைந்தவன், நான் ஜீவன் உள்ளவன், என்னால் ஆண்டவருடைய கிருபையில் எல்லாம் முடியும், எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும், எந்த தொழிலையும் செய்ய முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும், எந்த ஊழியத்தையும் செய்ய முடியும், எந்த ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முடியும் என்கிற அந்த விசுவாசம்
பவர் நமக்குள்ள இருக்கிறது என்கிறதை புரிந்து கொள்ளாமல் தன்னைத்தானே அழிஞ்சு போகிறான். அமேன், அமேன், அமேன். அதுக்கு காரணம் துன்மார்க்கனோடு நம்ம நடக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கறது, பொல்லாத மனுஷனோடு சம்பந்தம் கலக்கிறது, அதாவது உறவு வைக்கிறது, பொல்லாத சிந்தனையில நடக்கிறது நிமித்தம் நம்முடைய பவர் நம்மளை விட்டு மாறி போகிறது. அமேன். அப்ப மனுஷனு முதல்ல நீ ஒன்னு அறியணும். இந்த சனிக்கிழமை ஆண்டவர் தருகிற பெரிய ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை, ஒன்னு நீ அறியணும். அமேன். தன்னைத்தானே இருந்து யோசி, நான் எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்டவன், என்னை கொண்டு ஏன் இதை செய்ய முடியாது, பரிசுத்தாவியை பெற்ற நான் தானே, அவருடைய வழியை கடைபிடிச்சானா, ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவி பெற்ற அந்நிய பாசையிலிருந்து நான் துதிக்கிற நான் தானே, ஏன் நான் ஆண்டவருடைய மகத்துவத்தில் வாழ முடியாது, சும்மா இருந்து யோசி. அப்ப நீ யாருன்னு ஆண்டவர் உனக்கு புரிய வைப்பார். நீ யாருன்னு புரிஞ்சிட்டா, ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சாச்சு, ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சா, பிதா யாருன்னு புரிஞ்சாச்சு, இயேசு பிதாவினிடத்தில் எதுக்காக போகினார், அங்கு அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ண வைத்திருக்கிறார், அவர் சீக்கிரமா வரப்போகிறார், நம்முடைய மகத்துவத்தினால் ஆத்துமாதாயம் செய்யும் போது நித்தியத்திற்குள் சேர்வதற்கு நம்மை மகிமைப்படுத்துவார். அமேன், ஹாலேலூயா. பாருங்கள், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறி. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோட இருந்தேன். அதாவது பிலிப்பு ஆண்டவரோடு இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்று அவன் யாருன்னு அவன் புரிஞ்சிருந்தா இயேசுவை புரிஞ்சிருப்பான், இயேசுவை புரிஞ்சிருந்தா ஆண்டவரை பிதாவை புரிஞ்சிருப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்பதான் பிலிப்பினுடைய கண்கள் திறக்கப்படுது. வாசியுங்கள், வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26. யோவான் 12:26 வாசி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். இங்க வாரார் பாருங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் செய்கிறது நானா, ஆண்டவரை பின்பற்றணும். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது, வல்லமை நமக்குள்ள இருக்கிறது, மகத்துவம் நமக்குள்ள இருக்கிறது என்கிற விசுவாசம் நமக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். ஊழியம் செய்யாதவர்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க நித்தியத்துக்கு போக மாட்டாங்க. மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாத யாருமே நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதவங்க நிச்சயமா நித்தியத்துக்கு போக முடியாது. ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்றி வா. மற்றவங்க பின்பற்ற மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எப்படி இயேசுவின் பின்னால் போக முடியும்? புரிந்தவர்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தோடு அவருக்கு ஊழியம் செய்வார்கள், ஆத்துமாதாயம் செய்வார்கள், அவரை பின்பற்றி நடப்பார்கள். பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வர கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கண. அப்ப ஆண்டவர் இருக்கிற இடத்துல உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:17 ஆண்டவராகிய தேவன், நான் எங்க இருக்கிறேனோ அங்க உன்னை கூட்டிட்டு போவேன்னு வாக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்கை யோவான் 14:16 நாம் வாசித்தோம். நான் உனக்கு ஒரு வீடை ஆயத்தம் பண்ணி முடிச்சிட்டு உன்னை கூட்டி கொண்டு போற போக்கு வருகிறேன் என்று சொன்னார். அதே ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? நீ ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான். மற்றவன் இருக்க மாட்டான். ஆமேன் சொல்லு. அப்ப ஆத்மாதாயத்தை, ஆத்மா கனிய ஆண்டவருக்கு கொடுக்காத்தவன், நீ முங்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரிதான், பரிசுத்தாவிய பெற்றாலும் சரிதான், வெள்ளையும் வெள்ளையும் போட்டாலும் சரிதான், 24 மணிக்கூறும் ஆண்டவரே 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 என்று கூப்பிட்டாலும் அவன் இந்த கர்த்தராகி இயேசு இருக்கிற இடத்துல போய் சேர முடியாது. 100க்கு 100 ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார் ஊழியம் செய்வதற்கு. உனக்கு தரிசனம் தாரா?
எப்படி ஊழியம் எப்படி ஆத்ம ஆதாயம் செய்யணும் ஒரு மனுஷனுடைய வெளிப்பாடை சொல்லி எச்சரிக்க கூடிய ஒரு வார்த்தை உனக்கு தாராரா? அதை போய் சொல்லுதியா? அப்ப இதை உனக்கு தராமல் இருந்தால், சொல்வதற்கு நீ திராணி இல்லாமல் இருந்தால், நீ ஆண்டவர் பாதத்தில் அநேக நேரம் கொடுக்கல. நீ கண்ணிருந்தும் காணாதது போல, காதிருந்தும் கேளாதது போல, கையிருந்து வேலை செய்யாதது போல, காலிருந்து நடக்காதது போல, வயிறு இருந்து புசிக்காதது போல, இன்பமான உறக்கம். ஆண்டவர் பாதத்தில் காத்திரு. உன்னுடைய லாபத்துக்காக, உன்னுடைய ஆதாயத்துக்காக, உன்னுடைய வருமானத்திற்காக எவ்வளவு மணிக்கூர் செலவிடுகிற நித்தியத்திற்காக. நான் அதிகாலை ஜபத்தை சொல்லல, குடும்ப ஜபத்தை சொல்லல, அந்தி சந்தி ஜபத்தை சொல்லல, நித்தியத்திற்காக பெய் சேருவதற்காக ஆண்டவருக்கு பாதத்தில் ஆத்துமாதயம் செய்ய வேணும். ஆண்டவரே வெளிப்பாடை தாங்க என்று காத்திருந்த சரித்திரம் உண்டா? இருந்தா அவர் ஒரு ஆத்மாவை குறித்து வெளிப்பாடு தருவார். பாருங்க இந்த வசனத்தில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வர கடவன், நாங்கள் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கரம் பண்ணுவார். அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் நம்மளை கூட்டிட்டு போக போகிறார். ஆமென். இப்ப பாடுகிய மேகம் மீதில போக்கு யார் ஆயத்தமா இருக்கு? மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜன். ஹல்லேலூயா. இப்ப யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது? ஆமென், ஆமென், ஆமென். நான் அப்படியே இருப்பேன், பேசிட்டு இருப்பேன், ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். அவளுக்கு இது வரப்போது, இவள் வரப்போது போன் அடிச்சு சொல்லி சொல்லுவா, சொல்லி போடுவேன். வெளிப்பாடை கேட்டு பெற வேண்டும். தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் போய் சொல்லணும். அப்பா என்ன போய் சொல்ல, எது போய் சொல்ல? அப்ப அவங்களுடைய கடந்த காலங்களை சொல்ல வேண்டும். அதுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அவளை குறித்து, அவனை குறித்து நமக்கு தரிசனத்தை தருவார், இல்ல சொப்பனத்தை தருவார், இல்ல காட்டித்தர். அதை அப்படியே சொல்லு, உள்ள உடையும். அப்ப ஒருவேளை வீரப்பா பேசினா கூட தள்ளிட்டு வா, வித இதயத்துல விழுந்தாச்சு, நடியது மட்டும்தான் உன் வேலை. நீர் பாய்ச்சுகிறது அப்பலைய, அறுவடை செய்கிறது ஆண்டவராகிய தெய்வம். அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. 17வது அதிகாரம் 24 26 வாசிப்போம். சீக்கிரம் சீக்கிரம், டைம் போயிடுச்சு. 17 அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்க இருக்கிறனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பிதாவோடு சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த மகிமைய, நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் அறியும் வண்ணமாக இந்த பிள்ளைகளும் நான் இருக்க இடத்துல இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப ஆத்துமாதாயம் செய்து தேவனுக்கு ஊழியம் செய்யாத எந்த ஆத்மாவும் அறுப்புண்டு போய்விடும். ஆமென். நீதி உள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருந்து இருக்கும்படி, இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமென். ஹாலேலூயா. அப்ப ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்காவிட்டால் ஆத்துமாதாயம் நடக்காது. ஆமென், ஆமென். நான் யார்கிட்ட போய் சொல்வேன், என்ன சொல்வேன், எப்படி சொல்வேன், எப்படி ஆத்துமாதாயம் பண்ணுவதற்கு ஒரு படிப்பும் தேவையில்லை. ஆண்டவருக்கு பாதத்தில் உன்னுடைய உழைப்புக்காக 8 மணிக்கூர் 10 மணிக்கூர் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக உழைக்கிற நீ 24 மணிக்கூரில் 1 மணிக்கூர் ஆத்துமா கனிக்காக பரலோகத்தில் நீ பிரவேசிப்பதற்காக அந்த இடத்தை கொடுத்தேன்னா ஆண்டவராகிய தேவன் உன்னை கண்மணி போல பாதுகாப்பார். ஆமேன் சொல்லலாமே, ஆமேன் சொல்லலாமே.